வாழைச்சேனையில் பாரிய தீப்பரவல் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பிருந்தகன் உந்துரொலிகள் மற்றும் துவிச்சக்கர வண்டிகள் எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாகன தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துரொலிகள் அதே மாதிரி இந்த துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் சில முச்சக்கர வண்டிகளும் தீயில் கரகி சாம்பலாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நேற்று வாழைச்சேனை காவல் நிலையத்துக்கு அருகில் தான் இடம்பெற்றிருக்கிறது. தூர இடங்களுக்கு வேலைக்காக பஸ்ஸுகள்ல போவாங்க தானே பிருந்தகன், அவர்கள் தங்களது மோட்டர் பைக்காக இருக்கலாம் அல்ல மாதிரி துவிச்சக்கர வண்டியா இருக்கலாம் முச்சக்கர வண்டிகளா இருக்கலாம், அதையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு செல்லும் தரப்பிடமே தீப்பிடித்து எரிந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு வைக்கப்பட்டிருந்த 30 மேற்பட்ட மோட்டார் பைக் அதே மாதிரி துவிச்சக்கர வண்டிகள் 25 மேற்பட்ட துவிச்சக்கர வண்டிகள் முழுமையாக தீயில் எரிந்துள்ளதாக சொல்லப்பட்டது. பாருங்க, ஒரு பைக் எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட 20,000-30,000 போகுது, மோட்டார் பைக் எல்லாம் 2,00,000-3,00,000 வித்த மோட்டார் பைக் எல்லாம் இப்ப 6,00,000-7,00,000 போகுது இல்லையா. ஆக ஒரு குப்பை மூடப்பட்டிருந்த தீப்பொறிகள் பறந்து வந்து தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரட்டகடு வழங்குவாங்களா இல்ல என்ன மாதிரி தெரியல, பொறுத்து பார்க்கலாம். ஆனா இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்ப வந்து எல்லாருமே தலையை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கழனி கல்யாணி நுழைவாயில் நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையாக திறந்து வைத்தோம். ஆமா, நாங்களும் போயிருந்தோம், பெருமையாக திறந்து வைத்தோம். கட்டினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஜப்பான் கட்டி தந்தது, சந்தோஷமாக. அதுலயும் தீ பரவலா, அதுல வேற மாதிரி லெவல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஆச்சரியமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. 28 ரூபாய் பெறுமதியான ஆணிகள் வந்து அகற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஜப்பான்காரன் கேட்டா என்ன நினைப்பான் நம்மளை பத்தி என்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் போயிட்டு சொல்லுவேன். ஆனா இது சொல்லக்கூடாது இல்ல, அதான் இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பேசியிருக்காங்க. இது வந்து போதை பொருள் ஆசாமிகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. 28 ரூபாய் பெறுமதியான ஆணிகளே அவங்க கலட்டி போயிட்டாங்களா அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1,300 ஆணிகள் கலட்டப்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலேயே 28 ரூபாய் பெறுமதியான ஆணிகள் பொருத்தப்பட்டதா, உண்மையை மக்களுக்கு பகிரங்கப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நெடுஞ்சால அமைச்சர் மந்துல குணவர்த்தனிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கார். உண்மையிலேயே நீங்க நான் கேட்கிறேன் போதை வசதி ஆசாமிகள் தான் கலட்டிருப்பாங்களா இல்ல, அதான் அந்த ஆணிகளை கலட்டுவது ரொம்ப சிரமமான விஷயம், அதற்கு வந்து ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் தேவைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது போதைப் பொருள் ஆசாமிகள் கலட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது யாரோ டிஃபெண்டர்ல போனேன். நம்ம கொண்டு வருவோம் 12 பொதுவல அவர்கள் பிறகு பேசுவோம். இந்த சுகாதார அமைச்சர் இருக்கிறார் தானே கேகலிய ரம்புக்கு வேலை. ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்படவில்லை, தான் பதவி விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி பேப்பர் பொடி என்று சொல்லி எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படலாம், அதான் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படலாம் அப்படின்னா வைத்தியசாலைக்கு போற நோயாளர்களுக்கு தாங்க உத்தரவாதம் அளிக்கிறேன் பாத்தீங்களா. அவர் என்ன மாதிரியான கருத்துண்டை வெளியிட்டிருக்கிற பிரேதாரை இருக்குதான், அதுக்கு தான் பிரேதாரை இருக்கு, அருகில் மலர்ச்சால் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இப்போது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்று அவர் அடிச்சு சொல்லியிருக்கார். அவசர நிலைமையின் போது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள் தொடர்பில் பல்வேறு போலி பிரச்சாரங்களை சிலர் முன்னெடுத்து வருகின்றமை கவலை அளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். தற்போது வைத்தியசாலைகளில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மரணங்கள் குறித்தும் அவர்கள் இறப்பதற்கு முன்னர் வழங்கப்பட்ட மருந்துகள் குறித்தும் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் காலைவெளியில் கொழும்பு சீமாட்டு ரிச்சுவை வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் காலைவெளியில் நாங்கள் செய்தியல் வாயிலாக படித்திருந்தோம். இப்பொழுது அவர்கள் தயாராகி வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது. காலை 8 முதல் 24 மணித்தியான பணிப்புறக்கணிப்பை ஆரம்பி துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைகளில் ஒரு பெண் வைத்திய நிபுணரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இதன்படி காய்ச்சல் மற்றும் தடிமன் என்பதற்கு சிகிச்சை வழங்கப்பட மாட்டாது, எனவே வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சைக்காக வர வேண்டாம் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அவசர நிலையின் போது குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக முக்கியமான கட்டங்களில் வைத்தியசாலை உங்களுக்காக சேவையாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற அறிவிப்பு தான் வெளியாக இருக்கிறது. பிரச்சனை என்றால் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, பிரச்சனையே இல்லை. நிச்சயமாக, நிச்சயமாக.